பாஸுக்கு குழந்தைங்கனால பிரஷருங்க, டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்னால பிரஷருங்க, பசங்களுக்கு பொண்ணுங்க திரும்பி பார்க்கலன்னா பிரஷருங்க, குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்களா அப்படின்றது பிரஷருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் நிறைஞ்ச இந்த உலகத்துல இந்த ப்ரெஷர் எல்லாம் போக்கி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து, நம்மளை சிரிப்பை கொடுத்து, நம்மளை ஜாலியா வச்சுக்கிறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ வேணும். அதுதாங்க நம்ம கலக்கால் காமெடி கேங்ஸ்டர். ஸோ இந்த ஷோக்கு அழகான ஆங்கர் நான் வந்துட்டேன். அடுத்ததான் இந்த ஷோவை அலங்கரிக்கிறதுக்கு என்ன விட ஒரு சூப்பரான ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க. அவங்க வந்த இந்த செட்டே பார்த்தீங்கன்னா சும்மா கலா கலா கலன்னு கலா கட்டும். அது நம்ம அஞ்சு பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸ் தான். அவங்க எல்லாரையும் நம்ம ஸ்டேஜை கூப்பிட வேண்டிய நேரம் வந்துச்சு. லெட்ஸ் வெல்கம் அவர் பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் ஆன் தி ஸ்டேஜ். மங்களகரமா வந்தீங்க. இந்த வாரம் மாடர்ன் ட்ரெஸ்ல சும்மா மஜாவா இருக்கிறீங்க. எல்லாருமே வேற லெவல்ல வந்திருக்கீங்க. ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா இருக்கீங்க. உங்களை பார்க்கும் போதே பசங்களோட மனசுல அப்படியே பட்டாம்பூச்சி படபடபடபட அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த பட்டாம்பூச்சி அடிச்சு இந்த ஷோ ஃபுல்லா கலர்ஃபுல் ஆக்கணும். நீங்களும் இதே மாதிரி ஜாலியா சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நம்மளோட செட்டுக்கு அழகான அஞ்சு பட்டாம்பூச்சி வந்து வந்துட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கும் அவங்கள ரசிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டெஸ்டன்ஸை மெருகேற்றி அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கும் நம்மளோட மென்டார்ஸ் தேவை. ஸோ நம்மளோட மென்டார்ஸை நம்ம ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் மென்டார்ஸ் டு தி ஸ்டேஜ். எதிர்த்து பேசாதரா பங்கு போறது கஷ்டம். எங்க டீம் எதிர்க்கணும்னா அதுக்கு மேல உன் இஷ்டம். கல்யாணத்துக்கு போனா கூப்பிடுவாங்க, வாங்க நீங்க கொஞ்சம் சீட்டுக்கு போங்க. நம்ம பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸ் வந்துட்டாங்க, நம்ம அறிவான மென்டார்ஸ் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எதுக்காக வெயிட்டிங்? நம்ம லைஃப்லயே மறக்க முடியாத டேஸ் அப்படின்னு சொன்னா நம்மளோட காலேஜ் டேஸ் தாங்க. பிகாஸ் காலேஜ் டேஸ்ல அவ்வளோ ஒரு சந்தோஷமா நம்ம எல்லாருமே இருந்திருப்போம். கண்டிப்பா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே மிஸ் பண்றோம். ஜூனியர்ஸ் சீனியர்ஸை கலாய்க்கிறது, சீனியர்ஸ் ஜூனியர்ஸை கலாய்க்கிறது, இந்த மாதிரி குதூகலமா இருக்கும் காலேஜ் லைஃப். அதே மாதிரி தாங்க இங்க ஒரு மூணு பேரு அவங்க சீனியர்ஸை போட்டு என்ன மாதிரி கலாய்க்கிறாங்க, வருத்தெடுக்கிறாங்க அவங்க காலேஜ்ல அப்படின்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அராத்து பரம்பரை ஆன் டு தி ஸ்டேஜ். எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். டேய் மச்சான், டேய் சொல்லுடா, என்னடா இப்படி ஆடுறீங்க? நான் எப்படி வேணாலும் ஆடுவேன்டா. நீ ஸ்டூடெண்டா? டேய் நான் ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்டா? ஆமாடா. இதுக்கே சாக்கானா இப்படி? அங்க ஒருத்தர் இருக்கான்ப்பா. ஏய் கால் மாட்டி நிக்குதுடா, வாடா. டேய் ஏய் மச்சான், நான் ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்டா? ஆமாடா. அடா பாவி. ஏய் மச்சான், இவன் வாய திறந்து பேசின உடனே தான்டா கண்டுபிடிச்சேன். ஆமாடா. இருட்டா இருக்கான். ஆமா. உன் பேர் என்னடா? என் பேரு கிண்டல். கிண்டலா? ஆமா. எங்க அப்பாவ சின்ன வயசுல இருந்து எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்களா, எங்க அப்பா கோபமாய் என் பையன் எல்லாரும் கிண்டல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இந்த கிண்டல்னு பேர் வச்சிடறான். யாரையா கிண்டல் பண்ணிருக்கியாடா? இப்ப வந்தவனே அவனை கிண்டல் பண்ணனே. தாளிச்சடா, தாளிச்சடா. ஆமா, உன் பேர் என்னடா? என் பேரு பண்டல் மச்சான். என்ன என்ன பேரு? பேரு என்ன? பண்டல். பண்டலா? பண்டலா. ஏய் குணி,
மச்சா துணி பண்டல். ஆமா எதுக்கு உன பண்டல் வச்சாரு? அது வந்து மச்சா எங்க அப்பாவுக்கு பணம் பண்டல் பண்டலா கொட்டணும்ன்றதுக்காக பண்டல் பேர் வச்சாரு. கொட்டுச்சா? எங்க மச்சா ஏழு கொட்டி செத்து போயிட்டாரு மச்சான். மச்சான் இவனை பார்த்துதான் செத்து போயிருப்பாரு. கரெக்டா? சரி மச்சான் சரி வாங்க கிளாஸுக்கு போலாம். ரொம்ப நாள் என்ன பத்தி யாருமே கேக்கலையேடா. ஆமா இல்ல ஆமா உன் பேர் என்ன? என் பேரு சுண்டல். சுண்டல் வாங்கி கூத்தாரா? அவர் பேரு சுண்டல்னு சொன்னேன். பேரு சுண்டலா? ஆம்பளை பேசுறீங்க. இது பாய்ஸ் காலேஜ். பர்ரா 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 டேய் தாலிஸ்டா 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 பாரு. ஆமா எப்படி தாலிஸ்டானா மச்சான்? ஓஹோ தாலிஸ்டா தாலிஸ்டான்றது இதுதானா? டேய் சுண்டல். அப்ப உங்க அப்பா சுண்டல் வியாபாரியா? இல்லடா எங்க அப்பாவுக்கு ரொம்ப சுண்டல் பிடிக்கும். சுண்டல் பிடிக்கும்னா ஊற வைக்க வேண்டியதுடா. பேர் வச்சிருக்கான். டேய் மச்சான் ஓவரா கலாய்க்கிறடா நீ. சரி சரி விடு மச்சான். அவங்களால வர முடியல நினைக்கிறேன். அவங்க ஏதாவது பண்ணியே தீரணும்டா. ஆமா மச்சான் பண்ணியே தீரணும் மச்சான். நீ தான் அவங்கள கிண்டல் செய்யணும். அதைய ரெண்டு கண்ணால பாக்கணும். கிண்டல் போடா. ஏய் 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 சீனியர் உங்க பேரை சொன்னீங்கன்னா. என் பேரு சீனி. சீனியா? அப்பா ஏய் என்ன பண்ற சார் நல்ல ஹைட்டான ஏணி மாதிரி இருக்கீங்களே. அம்மா கலாயில தாளிச்சுடா தாளிச்சுடா. ஏய் மச்சான் அவன் கல்லாயிட்டா. ஐயோ என்ன கலாய்க்கறானே சீனியர். சார் இங்க வாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு நாணி. நல்லா டைனோசர் சாணி மாதிரி இருக்கு. ஐயோ டைனோசர் பாலா வந்தா வாடா வந்து சம்மல்ல எப்படி அம்மாடா தூக்குடா. ஏய் ஆடா மோடி பாப்மா. டேய் 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 ஆடா டேய் நசுக்கிடுவான்டா அவன். ஏய் எங்களைய கலாய்க்கிறீங்களாடா நீங்க. ஏய் கை வைக்கிற போங்க. பாக்க முடியல போட்டுக்கோங்க ஆனந்த். இப்ப ரொம்ப பார்க்க முடிச்சிட்டியாப்பா? பரவாயில்லையே சீக்கிரம் முடிச்சிருக்க. ரோசி மிஸ் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹேய் நான் உங்களை பத்தி எழுத சொன்னேன்டா. என்ன பத்தி எழுதி இருக்கே? ஏய் நீங்க உங்களை பத்தி தானே எது சொன்னீங்க? ஆமா
நாங்களும் உங்களை பத்தி தான் எழுதியிருக்கேன். உங்களை பத்தி எங்க காட்டு, ஆனா மேக்கப் மட்டும் குறைச்சிருக்கலாம். மேம் நீங்க தான் மேம் உங்களை பத்தி எழுத சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க. உங்களை பத்தி எழுதுங்கன்னு சொன்னேன். நாங்களும் உங்களை பத்தி தான் எழுதிருக்கோம் மிஸ். இப்ப தெரிதுடா உங்களை பத்தி. நீ என்னப்பா ரொம்ப நேரமா எழுதிக்கிட்டு இருக்க மிஸ்? எனக்கு கொஞ்சம் அடிஷனல் சீட்டும் எக்ஸ்ட்ரா டைம் வேணும். பாருங்கடா இவனை பாருங்கடா, இந்தப்பா வச்சுக்கோ, எழுது எழுது, டேக் யுவர் ஓன் டைம். இவனை பார்த்து கத்துக்கங்கடா, உட்காருங்க. இந்தாங்க மிஸ். என்னடா அதுக்குள்ள ஏட்ட எழுதிட்டியா, ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. பத்து கத்துக்குறோம். என்ன பத்தி எழுதுறதுக்கு எதுவும் இல்ல, சாரி மிஸ். எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா சாரி. இதுக்கு நீ எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கிருக்க. இப்ப தெரியுதுடா உங்க மூணு பேத்த பத்தி. உங்களை அடிச்சு குச்சே உடஞ்சு போச்சு, நான் போய் வேற குச்சி எடுத்துட்டு வரேன். அவளுக்கு படிக்க தெரியல நினைக்கிறேன்டா, பிளாக் பென்ல எழுதி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நீ தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, சும்மா சும்மா இதுல கலாய்ச்சிக்கிட்டே அமைதியா என்னோ தப்பு இருக்கு, மன்னிச்சிருங்க. பரம்பரை என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க, ஓ மை காட், விட்டதை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். போன வாரம் விசில் கொடுத்துட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக இந்த வாரம் எல்லாரையும் நிக்க வச்சு உங்களுக்கு கிளாப் பண்ண வச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இந்த செட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். எங்களுக்குலாம் சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் ரொம்ப வலிக்குதுங்க. எப்பா விக்க வச்சு ஒரு காமெடி பண்ணுவாங்களாப்பா, அந்த மாதிரி இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது மெண்டாஸ் கிட்ட தெரிஞ்சுக்கலாமா? மெண்டாஸ் சொல்லுங்க. எப்பவுமே லிமிட்டட் மீல் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அன்லிமிட்டட் மீல் சாப்பிட்டா எவ்வளவு ஹாப்பி, அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பி. அதாவது காமெடி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எப்படி வேணா காமெடி பண்ணலாம்ங்கிறதுக்கு இந்த ஆக்ட் ஒரு எக்ஸாம்பிள். வேற லெவல், இதுதான் வேணும் இந்த நம்ம ஷோக்கு, இதுதான் வேணும, இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க, சூப்பர். சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துட்டீங்க நம்மளோட அராத்து பரம்பரைக்கு, விசிலா இல்ல மொரசா?
முரசு. சோ அடுத்தது வந்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர். நிஜமா சொல்ல போனோம்னா எல்லாருமே இண்டிவிஜுவலா இன்னைக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒருத்தருக்கு தான் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்க முடியும். சோ அது யாரு அப்படின்றத ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹூ இஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மர்? இந்த டீம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சிரிக்க வச்சு வாயெல்லாம் செம்மையா வலிச்சிருச்சு. பட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ராஜ்க்கு தான் போகுது. அல்டிமேட்டா பண்ணிருந்தேன். இந்த உலகத்திலே அப்பா மகன் அப்படின்ற உறவு வந்து அவ்வளவு அழகான உறவுங்க. அப்பா எப்பவுமே மகனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மகன் எப்பவுமே அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க ஒரு அப்பா ஒரு பையனை பார்க்க போகும்போது அந்த பையன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றான், அதுக்கு அவங்க அப்பா கோவப்பட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் திருப்பி பண்றாரு, அதை அந்த பையன் எப்படி எப்படியெல்லாம் சமாளிக்கிறான் அப்படின்ற விஷயத்தை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அமர் கலசங்கம் ஆன் டு தி ஸ்டேஜ். சார் தண்ணி கேன் போடணும் சார். ஏய் ஆல்ரெடி தண்ணி போட்டுதான்டா பத்து இருக்கிறேன், போடா. சார் நியூஸ் பேப்பர் போடணும் சார். ஏய் நியூஸ் பேப்பர் இடைக்கு போட்டுதான்டா பாட்டில் வாங்கி குடிச்சேன், உயிரை வாங்காதீங்கடா போடா. நம்பிடமாடா. ஏய் எங்க அப்பன்ட்ட எவ்வளவோ சொன்னா, காலிங் பெல் இல்லாத வீடை பாரு வீடை பாருன்னு. ஏன்டா இப்படி பண்ணீங்க? அப்ப மட்டும் என் கையில கிடைச்சான். மலபோலபதி தன்னாபதி அப்பா திடீர்னு வந்திருக்கீங்க, ஏதோ போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. நான் அடிச்சிடும் உன்ன. ஏண்டா போன வாரம் ஃபுல்லா உனக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன், பிசி பிசின்னு வருது. ஏண்டா? ஓ அது பிளாக் லிஸ்ட்ல போட்டிருப்போம்ப்பா. பிளாக் லிஸ்ட் அப்படின்னா? அப்படின்னா அந்த முக்கியமான கான்டாக்ட்லாம் வச்சிருப்போம்ல அந்த லிஸ்ட்ல. அது முக்கியமான அப்பா உனக்கு அவ்வளவு முக்கியமானா? கொலையாபதி சொன்னோம் சீதாபதி பாத்துக்கலாம். எப்பளதான் எப்பளதான் அது இருக்கட்டும். நான் மூணு தடைக்கு மேல காலிங் பல் அடிச்சேன். இதுக்கு இவ்வளவு நேரம் நீ தூங்கிட்டு இருக்க, மணி என்ன ஆகுது? அதுவா எக்ஸாமுக்கு நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தா அந்த டயர்ல தூங்கினேன், அது காலையில வர தூக்கி. அப்படி எக்ஸாம் படிச்சியா? அது அம்மா இது என்ன கிளாஸ்ல? இது ராத்திரி ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தல்ல, டயர்ட் ஆக கூடாதுல்ல, அதுக்காக பிளாக் டீ. ஓ பிளாக் டீயா? பிளாக் டீ. அதனடா பக்கத்துல வெள்ளையர் பிஞ்சு கட் பண்ணி வச்சுக்கிற. படிக்கும் போது கண்ணு எரியும்ல, அதான் கண்ணுக்கு குளிர்ச்சிட்டு குக்கும். அடப்போ கண்ணு குளிர்ச்சி குக்கும். ஐயோ என் பிள்ளை தங்கண்டா சொன்ன சீதாபதி. சரி அத கூட நானே குடிச்சு தயாரா இருக்கேன். அப்பா இது வந்து சூட ஆறி இருக்கும், நான் உங்களுக்கு சூடா எடுத்துட்டு வரேன், இதை நானே குடிச்சிடறேன். எனக்கு போட்டது வளையாபதி சொன்ன சீதாபதி. பையன் அவ்வளவு நல்லவன். டேய் நீ என்ன துப்புனாலும் நான் வப்பேன், புரியுதா? அதெல்லாம் கவலையே இல்லை. என்ன இருந்தாலும் நம்மளோட குடும்ப மானத்தை நீ தான் காப்பாத்தணும். அதனாலதான் உன்னோட தாத்தா பேரையே உனக்கு வச்சுக்கிறேன், புரியுதா? புரியுதுப்பா. வளையாபதி சன் ஆஃப் சீதாபதி அதானப்பா. அப்பா அந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. ஹலோ பேபி. பேபி என்ன பண்ணிட்டு இருக்க? பேபி என்ன அமைதியாவே இருக்க? நைட் அடிச்சு சரக்குன்னு தெரியவே இல்லையா? போ பேபி, நீ வர வர என்ன விட்டுட்டு தனியாலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டல. சரி போ. நைட் பேசிட்டு இருக்கும் போதே எதுக்கு பாதியிலே போன கட் பண்ணிட்ட? என்னடா ஊன்ற, தூக்கணும் களையவே இல்லையா? சரி நீ போன வை, நான் நேர்லயே வரேன். என்ன ஊ வழக்கமா போன வைக்கும் போது ஒன்னு குடுப்பியே, அத குடுப்பா. என்ன என்ன? யார அந்த புள்ள? எதுக்குடா உனக்கு போன் பண்றான்?
எனக்கு நான் இல்லாம இந்த ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்குது. உன்னை கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் படிக்கணும்னு தப்பா போச்சு. இன்னைக்கு இங்கேயே இருக்கேன், யார் வராங்கன்னு பாத்துக்கிறேன். நீ என்னென்ன பண்ற எல்லாமே தெரியணும். இப்போ ஒரு புள்ள வருது தெரியுமா? ஆனா அந்த புள்ளிக்கு நான் தான் அப்பன்னு தெரியக்கூடாது, புரியுதா? வேற எதுவும் சொல்றது? வேலைக்காரன் சொல்லு. உங்களுக்கு எப்படி நான் வேலைக்காரன் சொல்ல முடியும்? போய் சொல்ல மாட்டேன். டேய் டேய் போடா, அந்த பொண்ணை போய் போய் சொல்றா, போடா, நான் தான் வேலைக்காரன். போ, ஏய் போ. என்ன பேபி பண்ணிட்டு இருக்க? ஆமா, அந்த ஆள் யாரு? அது புதுசா வேலைக்கு. ஓ, வேலைக்காரனா? நீ இந்த பக்கம் வா. ஆமாங்க அம்மணி, நல்ல வேலைக்காரனா தான் இருக்க. ஆமா, உனக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் சொல்லிருக்கான்? 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. 10,000 ரூபாய் தரேன்னா? பேபி சரியான ஆள்தான். நீ உங்க அப்பன்ட்ட 20,000 சொல்லி 10,000 அமைக்கிடுவீல. உங்க அப்பா சுத்த மடப்பைய, நீ எது சொன்னாலும் நம்புறா பாரு. சரி பேபி, நீ என்ன என்னையும் கூப்பிடல, சத்யாவையும் கூப்பிடல, தனியா சரக்கெல்லாம் வேற அடிச்சிருக்க? ஆமா சத்யா எங்க? இங்க வா, சீன்தான். அலாரம் வச்சு உங்க அப்பனை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவான். அது மட்டும் இல்ல, சரக்கு அடிச்சுட்டு பசங்களை அடிச்சத பாத்துருப்ப. ஆமா, பரம்பரை முடி பிடிக்கலங்கிறதுக்காக சரக்கு அடிச்சுட்டு சலூன்ல போய் மொட்டை அடிச்சதுக்கா இவன் தான் அது. அவன் உன்னோட ஓவரா எமோஷன் ஆகுறான். இவன் உன்னை வேலையை செய்ய சொன்னா இங்க நடக்கிறதெல்லாம் ஒட்டி கட்டுட்டு இருக்கியா? ஏய், என்ன அவங்க அப்பா நம்மள ஆளாம? ஏய், இங்க நடக்கிறது அவங்க அப்பா சொல்ல போறியா? அப்பா ஏன்டா அப்படி பண்றீங்க? வயசு கொஞ்சமா மரியாதை குடுறா. உங்க அப்பா நீயா நீ மரியாதை கொடுக்க மாட்டா, இவனுக்கு மரியாதை கொடுக்கணானே? வேணாண்டா, ஏன்டா அப்படி பண்ற? இங்க பாரு சார், வேலைக்கார என்ன வேலை பண்றா பாருங்க சார், எப்படி பயப்படுறான் பாருமா. இதுக்கு மட்டும் இல்ல, சரியான பயனாங்குழி. எங்க லவ் மேட்டரா வீட்டுல போய் சொல்லுடானா என்ன வந்து சொல்ல சொல்றான்? பேசாம நானே லவ் பண்ணிருக்கலாம் உன்னைய. சூப்பரா சூப்பரா. என்ன குடிச்சாமனு தைரியமா பேசுற? அது மட்டும் இல்லாம வெள்ளரி பிஞ்சுலன்னா சரக்கே இறங்காதான் இவருக்கு. வெள்ளரி பிஞ்சு கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சொன்னானே சொன்னானே. அப்பா உண்மைக்குமே வெள்ளரி பிஞ்சு கண்ணு குளிர்ச்சிதான்ப்பா. சொன்ன சீதாபதி. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன என்னங்கற வேலைக்காரன் தானே, காய் தானே எறியணும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போறா உள்ள. ரொம்ப பண்றடா நீ. உங்க அப்பா நீ பயப்படுற? ஓகே, வேலைக்காரன் பயப்படுற நீ? டேய், உண்மையில வந்தாண்டா எங்க அப்பா. இவனா உங்க அப்பா? மல போல நடந்தா நதி போ. உனக்கு இப்ப அந்த கஷ்டம் தெரியுதா? நீ ஒரு பையனை பெத்து நீ அப்பாவா தெரியுமா? அப்பதான அந்த கஷ்டம் உனக்கு தெரியும். அங்கிள் அங்கிள், அவன் ஆல்ரெடி அப்பா வாயிட்டான். அங்கிள் வாயிட்டியா? டேய் அப்பா, அப்பா டேய் டேய் டேய்.
உள்ளே ஒழுங்க வளர்க்க தெரியல, இதெல்லாம் ஒரு குடும்பமாடா. 1 2 3 பழையாபதி தண்டா சீதாபதி, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நன்றி. செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சோ நீங்க எப்படி சூப்பரா பண்ணீங்க அப்படின்றது நம்ம மெட்டாஸ் கிரிக்கெட் தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர். சோ சொல்லுங்க நாஞ்சில். மேல ரொம்ப நல்லா இருந்து, சூப்பரா இருந்து ஆக்ட். அதுதான் சொன்னேன், நம்ம நீங்க பண்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகணும், அந்த மாதிரி இந்த விஷயம் கனெக்ட் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ ஒரு அப்பா மகன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சோ அதுக்கு நம்மளோட ஜட்ஜஸ் விசில் குடுக்குறாங்களா இல்ல முரசு குடுக்குறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, விசிலா இல்ல முரசா? முரசு. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பாள். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வாழ்க்கையில நடக்குன்னு நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நானே எதிர்பார்க்கலையே. அப்படி என்ன நடந்துச்சு தானே கேக்குறீங்க? எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுங்க. கல்யாணம்? வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். நான் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா நடந்துருச்சே. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? யாரு காரணம் தெரியுமா? ஐயோ, அதை எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன். இங்க பாத்தீங்களா, இங்க இருக்கிற எங்க தாத்தா தான் காரணம். இவர் ஆசீர்வச்சதுனாலதான் இந்த கல்யாணமே வந்திருக்கு. கட்ட போல தாத்தா. ஐயோ தாத்தா, 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 நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன தாத்தா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரு, ஆனா இந்த கல்யாணத்தை பார்க்க நீ உயிரோடலயே நினைக்கிறப்ப எரியுது என் வயிறு, எரியுது என் வயிறு. தாத்தா, தாத்தா, தாத்தா. என்னது உட்காரது அதுக்கு தாங்க அப்படி தனியா பேசிக்கிட்டு. பக்கத்துல உட்காந்தா மரியாதை இருக்கா தாத்தா? எங்கெங்க போயிட்டீங்க? தாத்தா போட்டோல இருந்து பூ உளுந்தாதான் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியும். அப்பதான் தாத்தா ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி கணக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, நீங்க எங்க இருக்கீங்க? முதல்ல இங்க வாங்க, வாங்க. என்ன கட்டிப்பிடிக்க வரான்னு நினைக்கிறேன்.
நான் உட்காந்து கால் மணி நேரம் ஆச்சு, நீ யார காத்துல கட்டி பிடிச்சிட்டு இருக்க? காத்துலயா கட்டி பிடிச்ச? இல்லங்க, நீங்க மட்டும் தான் விளையாடுவீங்களா? நானா விளையாட கூடாதா? அப்படியா? சரி, நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? நான் கண்ணை மூடுவேடா, நீங்க கைய பிடிச்சு கட்டில் கிட்ட கூட்டி போவீங்களா? கூட்டு போனா காட்பாடி கூட்டு போற மாதிரி சொல்ற கட்டல் இங்கதான் இருக்கு. வாமா, இருங்க, மெதுவா கூட்டிட்டு போங்க. அதாவது நீ வந்து எப்பவுமே சேஃப்டியா இருக்கணும்டா. மாமா உன பூ மாதிரி பாத்துக்குவேன். நீ ஒரு கரும்பு, ஒரு எறும்பு. ஏன் நீ போது இந்த பக்கம் திரும்ப அங்கையாட்ட பேசிட்டு இருக்க? இல்லங்க, உங்களை பாக்க எனக்கு வெக்க வெக்கமா வருதுங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் வெக்கப்படுறாளே. தாத்தா தாத்தா, இவர் கிரேட் தாத்தா, கிரேட் தாத்தா. எங்க பால் குடிக்கிறீங்களா? பாலா குடிச்சிருவோம். இந்தாங்க பால். என்னடே பால் குடுக்கறேன்னு சொல்லி ஊதுபத்தி எடுத்து மூஞ்ச வச்சு இன்னைக்கே பால் ஊத்தி இருக்குது. ஊதுபத்திட்டு சூடு வச்சுட்டா? ஆமா டி, ஊதுபத்தி தான் சூடு வச்ச. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, 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 சாரிங்க, சாரிங்க, மன்னிச்சிருங்க. ஏண்டி மன்னிக்கிறதுல இருக்கட்டே, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா பரவாயில்ல, அது எதுக்கு நீ கட்டல் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? கட்டல் காலா? இல்லங்க, உங்க காலை ஊத வத்தி படக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். என் காலில் ஊத பத்தி பட்டுருன்னு சொல்லிட்டு எவ்வளவு கேரிங்க என்ன பாத்துக்கிறா? பாத்தியா தாத்தா, தாத்தா தாத்தா தாத்தா. பார்த்தா கல்யாண வீடு மாதிரி இருக்கு. இன்னைக்கு செம்ம கலெக்ஷனா இருக்கும் போலயே. எல்லாத்தையும் ஒரு அள்ளு அள்ளிட வேண்டியதுதான். கண்ணா லட்டு திங்க அசைய. பல நாள் ஆசையை தீர்த்து கொண்ட குரு. உண்மையாலுமே ரொம்ப குடுத்து வச்சவன் தாத்தா. என்ன தவிர இந்த உலகத்துல யாருமே படுத்துக்கிட்டு இருக்கான். ஏய், நீ யார? என் பொண்டாட்டி மடியில படுத்துக்கிட்டு இருக்க யாரு? நீ? நான் தான் என்ன? அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறது. எங்க, உண்மையா சொல்லிடுறேங்க, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஏண்டி கண்ணு தெரியாதன்றதே நீ அவனை பார்த்தா சொல்றியே? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்க? ஏய், எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்டா. உன்ன அந்த கட்டை எங்க? நீ மட்டும் எனக்கு துரோகம் பண்ணடி. உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்கள இன்னைக்கு அவங்களை என்ன பண்றான் மட்டும் பாருடி. யோ மாமா, மாப்பிள சொல்லுங்க. மாப்பிள, மாமா சீக்கிரமா, அர்ஜென்ட், முக்கியமான விஷயம். மாப்பிள ஏதா இருந்தாலும் காலையில வரேன், பேசிக்கலாம். வைங்க, போன வைங்க, காலையில பேசிக்கலாமா? யோ மாமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாயா, வாழ்க்கை பிரச்சனை. மாப்பிள ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், போன வைங்க. வரலன்னா உங்க பொண்ணை கொண்டு வீட்டுல விட்டு போயிரும். பாத்துக்க அப்புறம் விஷயம் சீக்கிரம். மாப்பிள கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. இப்ப நான் வரேன், வைங்க, சீக்கிரமா, சீக்கிரமா, வைங்க. ஏண்டி கண்ணாத்தா? சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள ரொம்ப கஞ்ச பிசினாரியா இருப்பாரு போல. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? ஒரு லைட்டுமே போடல, இருட்டா இருக்குது. எனக்கு அப்பவே தெரியும் மாமா, அதான் டார்ச் எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி எரியுது பாருங்க. மூஞ்சில அடிக்க, அத கண் கூசுது பாரு. கண்ணு தெரியாதா? ஆமா, உங்க புருஷன் பேர் என்ன? கண்ணாயிரம்.
பொண்டாட்டி பேர் என்ன? கண்ணாத்தா. ஓ கண்ணாத்தா கண்ணாயிரம். டேய் இருக்கிறதே ரெண்டு கண்ணு, அது ஆறு மணிக்கு மேல தெரியாது. கண்ணு ஆயிரம் வேற யாரும் உங்களுக்கு. ஏய் உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ற பாரு இப்போ. ஆமா மாப்பிள, போட்டோ இங்க ரெண்டு பேத்தையும் போட்டு அடிங்க, அடிச்சு வெளுத்து அனுப்பி விடுங்க. இவங்க ரெண்டு பேர். ஓ டே எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்டா. போட்டு முதல்ல அடி வெளுக்கணும். மாப்பிள்ள மாப்பிள்ள நில்லுங்க, ஏதோ இன்னொரு வாய்ஸ் கேட்டது. அது யாரு? அது திருடன். நேரம் காலை ஆறு மணி. அதான் காலையில ஆறு மணி ஆயிருக்கு. இப்ப உங்களுக்கு தண்ணி நல்லா தெரியும், தெரிஞ்சு ஏன்டா அடிக்கிறீங்க? உங்க ரெண்டு பேர்த்தி இப்ப என்ன பண்றான் பாரு, யார கூட்டிட்டு வரேன்னு மட்டும் இப்ப பாடுறேன். என் வாழ்க்கையே போயிடுச்சப்பா, இப்ப என்னப்பா பண்றது? கவலைப்படாதமா, நான் மாப்பிள்ள விட்ட பேசி எப்படியாவது உன்ன நான் வாழ வைக்கிறேன். கவலை ஏற்படாத. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, சிம்மான நெஞ்சை பொன்னான கையால். ஓ கண்ணே தெரியாது கண்ணா. அவங்க ரெண்டு பேர் தான் வாழ்க்கையே போச்சுடாடு. ஆமா இவங்க ரெண்டு பேர்த்து கூட இன்னொருத்தங்க வந்தாங்க. என்ன பண்றீங்க? அது மாப்பிள்ளைய போட்டு அடி துவச்சுக்கிட்டு இருக்கேன், சவுண்டே கொடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் அடிச்சு என்ன பிரயோஜனம்? சரி எப்படி முரசுதான் அடிக்க போறாங்க, நீயே சேர்ந்து அடி. என்னன்னா அடுத்த வாரத்துல இது ஒருத்தவங்க வராம போயிருவாங்க, அப்படியே அங்கேயும் போய் உக்காந்துக்க. என்ன புரியாது. நம்மளோட அடாவடி வம்சம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு எல்லாரும் மனசையும் கவர்ந்துட்டீங்க. ஸோ நம்மளோட மென்டர்ஸோட மனசை கவர்ந்தீங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அமர் சொல்லுங்க. ஆக்டா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா நான் பர்டிகுலரா ஒருத்தர் சொல்லணும், நம்ம ஷோல இருந்து குரு தமிழ் ராக்கர்ஸ் வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்கா போல. வாவ் சூப்பர். அது நம்ம ஷோக்கே அது ஒரு பெருமையான விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே அது மாதிரி நடிக்கணும். அந்த ஆல் தி பெஸ்ட், சூப்பரா இருந்தாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டிரலாமா, முரசா இல்ல விசிலா? முரஸ் முரஸ். இன்னைக்கு வேற மாதிரியான ஒரு கெட்டப்ல வந்திருக்காங்க. அந்த கெட்டப் எனக்கு என்ன அப்படின்றது தெரியுது, நீங்களும் அதை பார்த்து என்னன்னு தெரிஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. Let's welcome our mentors to the stage. அமர், இவ்ளோ உங்களை டென்ஷனா நான் பார்த்ததே இல்லையே, ஏன் இன்னைக்கு இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம செட் ஒரு விஐபி வர போறாங்களா, அவங்கள நான் இன்டர்வியூ எடுக்க போறேன். நம்ம செட்ல வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா? வெரி இரிட்டேட்டிங் பர்சன் ஒருத்தர் வர போறாரு, அவரை பத்தி நான் இன்டர்வியூ எடுக்க போறேன். அதனால தான் இவ்ளோ ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். அவர் எந்த டைம்ல வேணா வரலாம், வெயிட் பண்றேன். விஐபி வர நேரத்துல வெள்ள போயா அசிங்கமா வந்து நின்றுட்டு இருக்க. வணக்கம் தம்பி. ஐயா வணக்கம். நம்ம கெஸ்டா வந்திருக்கவருக்கு அறிமுகம் வேணாம், இன்ட்ரோடக்ஷன் வேணாம், பேர் வேணாம், பேமெண்ட் வேணாம், எதுவுமே வேண்டாம். இதுக்கு தலைவரை கூப்பிட்டு இருக்க வேணாம் தலைவா.
நாங்களும் அதான் நினைச்சோம், வேற யாரும் கிடைக்கல. அதனாலதான் இந்த முகத்திரை நிகழ்ச்சியில இவரை கூப்பிட்டுருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேர் என்ன ஐயா? என் பேர் எல்லாத்துக்குமே தெரியும், நாஞ்சில் விஜயன். நீங்க நாஞ்சில் விஜயன் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் ஐயா. உங்க உண்மையான பேரு 4 இன்ச் விஜயன் ஐயா. அதுதான் நாளடைவில் நாஞ்சில் விஜயன் நாஞ்சில் விஜயன் மாத்திக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். தலைவரை பார்த்து 4 இன்ச் விஜயன் சொல்லிட்டா, தலைவரை பார்த்து 4 இன்ச் விஜயன் சொல்லிட்டா, தலைவரை பார்த்து 4 இன்ச் விஜயன் சொல்லிட்டா, தலைவரை பார்த்து 4 இன்ச் தலைவா, உன்னை பார்த்து 4 இன்ச் விஜயன் சொல்லிட்டா தலைவா. அவனாவது ஒரு வாட்டி தான் சொன்னான், நீ ஒவ்வொரு கேமராலையும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர, கேமரா நம்பர் வாங்கி தர, வீட்டுல போய் சொல்லிட்டு வரியா, ஓடிட்டு நில்லு. ஐயா 3 பேரும் பண்ணிட்டு இருக்கோம் படத்துல. அதுக்கு ஐயா அடுத்த முதல் கேள்விங்கய்யா கேளுங்க. டிவில பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் நீங்க இந்த ஷோலயாவது நல்லா காமெடி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு மிச்சினது ஏமாற்றமும் அதிருப்தியும் தான். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தம்பி? நீங்க விஷயம் தெரியாம பேசுறீங்க தம்பி. நீங்க எல்லா எபிசோடையும் பாருங்க, ஒவ்வொரு எபிசோடையும் புதுசு புதுசா ஸ்கிரிப்ட், புது கண்டென்ட், காமெடின்னு பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நாங்க பண்ற காமெடியை தான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா வைக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க. ஐயா ரீல்ஸா இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும் ஐயா, எல்லா காமெடியும் அவங்களுக்கு வைக்கிறாங்க ஐயா. உங்களுக்கு வைக்கிறாங்க என்ன சார் பண்ணீங்க தலைவரே? முதல் பால்லே 6 தம்பி. எந்தாவது அப்பப்போ வைக்கிறாங்க, ஒன்றுலாம் சுத்தமா கிடையாது. தலைவரே நான் என்ன பண்ண? ஏதாவது பண்ணு தலைவரே. 3 பேர் படிக்கிட்டு இருக்கோம் தம்பி. நீங்க புள்ளி விவரம் தெரியாம பேசுறீங்க தம்பி. நான் என்னைக்கு காமெடி ஃபீல்டுக்கு வந்தனோ அன்னையில இருந்து காமெடி ஷோ பாக்குறவங்களுடைய எண்ணிக்கை 50% அதிகமா இருக்கு ஐயா. அதுக்கு முன்னாடி 80% இருந்ததா ரிப்போர்ட் சொல்லுதுங்கய்யா. தம்பி நம்ம ஜெயா டிவில நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷோ 5வது இடத்துல இருக்கு ஐயா. அதுக்கு முன்னாடி முதல் இடத்துல இருந்ததா சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. தலைவரே ஒவ்வொரு கலாயும் தரமான கலாய் ஐயா. அடுத்த கேள்வி கேட்கலாம் ஐயா. கேளுங்க தம்பி. நீங்க காமெடி ஆனதுக்கு முன்னாடி என்ன வேலையா பாத்துட்டு? பல வேலை பாத்துட்டு இருந்தேன் தம்பி. நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஐயா, வேலையை சொல்லுங்க. நான் காமெடி ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜா போய் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன் ஐயா. மிமிக்ரி பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு எவ்வளவு சம்பளம் ஆகும்? மாசம் ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பேன். மாசம் ஒரு 500 ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 6000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டேன். நீங்க இப்ப ஒரு ஷோக்கு வரதுக்கு 60000 ரூபாய் கேக்குறீங்க. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? எந்த விதத்துல நியாயம் தம்பி? வயிற்றுச்சல பேசுறீங்கன்னு தெரியுது. எதுவுமே பண்ணாம லட்ச லட்சமா இவங்க சம்பாதிக்கிறாங்க. ஹாய் ஹலோ வெல்கம் காமெடி கேங்ஸ்டர் சொல்றதுக்கு 25000 ரூபாய் சம்பளம் இவளுக்கு. கஷ்டப்பட்டு காமெடி பண்றத நாங்க 60000 ரூபாய் சம்பாதிக்க கூடாதா ஐயா? நாங்க இஷ்டத்துக்கு பேசுறோம்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க இன்ஸ்டாகிராம பார்த்துதான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். பாருங்க ஐயா, சொகுசு கார் வாங்கிருக்கீங்க ஐயா. தலைவரே தலைவரே நம்ம காரு. நம்ம காரு இல்ல, அது என் காரு. மாசம் மாசம் நான் தான் டியூ கட்டிட்டு. பாருங்க தம்பி, 4 கேமரா ஒரு போன் இருக்குன்னு என்ன வேணா காட்டலான்னு பாக்குறீங்களா? காமெடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. அதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற எவ்வளவு முக்கள், எவ்வளவு சினிங்கள், எவ்வளவு முடங்கள், எவ்வளவு பாராட்டுகள், இதுல அவன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேற போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா தலைவரே, நேத்து கூட அந்த போனை கூடு இங்க பாருங்க தலைவரே. டிவி சேனல்ல பண்ண வக்கல்ல, உனக்கு எதுக்குடா யூடியூப் சேனல்ல போட்டிருக்கான் தலைவரே? போட்டிருக்கான் இல்ல போட்டிருக்க தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி. இவ்வளவு பேசுறீங்களே, காமெடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் உன்னால காமெடிய நான் இருக்க முடியுமா? பதில் சொல்லுங்க. இத்தனை கேமராமேன் பாத்துட்டு இருக்காங்க, இத்தனை ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு நாள் உன்னால காமெடிய நான் இருக்க முடியுமா? ஐயா இது சாத்தியம்னா நான் இருக்கேயா? ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஷோக்காக நீங்க என்ன உழைச்சிருக்கீங்க தயவு செய்து சொல்லுங்க ஐயா. என்ட்ரிய முடிச்சுக்கலாம் தம்பி. சார் சார் அவரு பன் டிவில கூப்பிடுறாங்க, அதான் கிளம்பிட்டாரு. ஓகே தலைவர் பேட்டி முடிச்சு, பாய் பாய் பாய். ஓகே நேயர்களே, இன்னைக்கு முகத்திரை நிகழ்ச்சியில நாஞ்சலோட முகத்திரை கழிச்சோம். அடுத்த வாரம் எந்த காமெடியோட முகத்திரை கழிக்கும் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அமர். மெண்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் சும்மா கலக்கலக்குன்னு கலக்கிட்டீங்க. ஸோ நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஜட்ஜஸ் அண்ட் மெண்டர்ஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். So
சோ மெண்டர்ஸ் சொல்லுங்க, இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருந்தது? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தா இல்ல அதுக்கு மேல இருந்துச்சா? இன்னைக்கு வந்து உண்மையிலே எக்ஸ்பெக்டேஷனை விட ஒரு ஸ்டெப் மேல தான் இருந்தது சொல்லணும். வாரம் வாரம் லைக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஷோவும் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ மீதி நேஞ்சில் என்ன சொல்லுவார்? இல்லை அதான் அவர் சொன்ன மாதிரி நல்லா இன்னைக்கு எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ இன்னைக்கான அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் யாரு? 80s தீம் கெட்டப்ல போட்டு எல்லாரையும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கி விட்டத்தை பிடிக்காம விட்டத்தை பிடிச்ச அராசி இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் நம்மளோட அராத்து பரம்பரை. நம்ம அராத்து பரம்பரைக்காக கிளியர் வியூ ஆப்டிகல்ஸ் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம்ல இருந்து 10,000 வர்க் கிஃப்ட் வவுச்சர். சோ இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீமை தாண்டி ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கி இன்னைக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகே, கங்க்ராட்ஸ், சூப்பர் சூப்பர். ஸோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, யார் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே? எங்கள் ஜட்ஜஸ் எல்லாரோட சஜஷனும் வந்துட்டு வில்ஃபர்ட். இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் வில்ஃபர்ட்க்கு AKS ஆட்ஸ் கஸ்டமைஸ் கிஃப்ட் மேனுஃபேக்சர் வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். உங்களிடமிருந்து விடைபெறுவது This is me, Darshu. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காலக்கால் காமெடி கேங்ஸ்டர்.